நீங்க நிறைய முருகன் பத்தி நிறைய பேசிட்டே இருக்கீங்க, நடுவுல பாத்தீங்க அப்படின்னா கர்மா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, கர்மா பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்றதா சொன்னீங்க, ஏன் திடீர்னு இப்படி டைவர்ட் ஆனீங்க? எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாதது கஷ்டம், ஆனா முருகன் மேல அங்க வச்சிருக்கிற பக்தி உண்மை. ஏன் அப்படின்னு கஷ்டப்படுறப்ப ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சேன், நம்மளோட தொடர்பியல் விதி லாஸ்ட் பர்த்ல நீங்க பண்ணது ஒரு ரெண்டு பேரோட கர்மா பார்த்தேன். நீங்க திருநங்கைகளை வச்சு படம் எடுத்து திருநங்கைகளை கேவலமாக காட்டி படம் எடுத்த டைரக்டர் எந்த டைரக்டராவது சந்தோஷமாக இப்போ இருக்காங்கன்னு காட்டுங்க. திருநங்கைகளை ரொம்ப மோசமாக பண்ண ஒரு சில பேரோட வாழ்க்கையை நான் பார்த்தேன், அது பெரிய அளவுக்கு வந்திருக்கு. ஆர்டிசம் குழந்தைய பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஊழ்வினை கர்மவினை தான், வேறு எந்த காரணமும் இருக்காது. நீங்கள் என்னதான் மருத்துவ இது சொன்னாலும் இந்த திருநங்கைகளுக்கு உதவி பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மாறுவாங்க. ஸோ அந்த கர்மா தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க வீட்டுக்கு, அவள் ஒருத்தவர் வந்து வந்து திக்குவாயி, அந்த திக்குவாயின்றவர் வந்து நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன், அவர் நான் அப்படி சொன்னதுனால சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து என் பையனுக்கு வந்து பேச்சே வரல. ஸோ இந்த கர்மவினை எப்படி சமமாக செயல்படுத்து பாருங்க. சமீபத்தில் வந்து ஜிபி முத்து பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஜிபி முத்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், அவன் இப்போ மனைவி வந்து மாற்றுத்திறனாளி, மற்ற பிரச்சனையில் இருக்கும் எல்லாருமே வந்து உருவ ரீதியாக உடல் ரீதியாக கிண்டல் பண்ணி பேசி அந்த கர்மாவை சேர்த்துக்காதீங்க. இந்த ஜென்மம் இல்லைனாலும் நீங்கள் பேசின பேச்சுக்கு ஒரு பிறப்பில் நீங்கள் அந்த மாதிரி பிறப்பீங்க. எது பாதை என்று நான் அறியாத போது தன்மானம் மெஞ்ஞானம் நீ தந்த தானம் என் தமிழ் ஞானம் போற்றுவது உன் சந்நிதானம். இந்த வரி வந்து எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. எந்த பாதைனே தெரியாமல் இருக்கிறது முருக தான் பாதையை காட்டுவாருன்னு. ஆன்மீகம் வழங்கும் முருகர் அழைக்கிறார்.